ரஷ்யாவோட கர்ஸ்க் பகுதிகளில் கடந்த ஒரு சில நாட்களாக இந்த உக்ரைனோட அந்த இன்ஃபில்ட்ரேஷன், ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ளே உக்ரைனோட இராணுவ வீரர்கள் உள்ளே நுழைஞ்சு அந்த இடத்துல நிறைய தாக்குதல்களை பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமான சில கிராமங்களை இப்போ அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதை முதல்ல கேள்விப்படுறப்போ யாராலையுமே பெருசாக நம்ப முடியல. என்னடா இது, ரஷ்யா தானே உக்ரைனுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணாங்கன்னாங்க, உக்ரைனுக்குள்ளே இன்வைட் பண்ணாங்க, இப்போ என்ன புதுசாக உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்ற செய்திகள் வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாருமே இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க. இப்போ நீங்கள் அதே ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்கன்னா, கர்ஸ்க் பகுதியில் நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் பெல்கராட்லேயும் நாங்கள் நுழையிறோம், பெல்கராடில் இப்போ உக்ரைன் ஒரு சில கிராமங்களை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, உக்ரைனோட நடமாட்டம் இந்த அளவுக்கு இருக்கப்போ ரஷ்யா இதை சும்மா விட்டுட்டாங்களான்னு கேட்டனா, ரஷ்யா எதுக்கு இதில் இறங்கணும், ரஷ்யாவுக்கு முன்னாடி நாங்கள் உள்ள வரோம்னு சொல்லிட்டு இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல்ஸோட உக்ரைனோட எல்லையை ஒட்டின பெலாரஸ் பகுதிகளில் பெலாரஸோட பிரசிடென்ட் லுகாஷென்கோ அவர்கள் இப்போ அவரோட படைகளை குவிக்க ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜோட உக்ரைனுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தாம்புகிருஷ்ணன், டிபி ரன்னிங்ஸ். இந்த கர்ஸ்க் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 13-15 கிலோமீட்டர் வரைக்கும், இப்போ அஃபிஷியலாக உக்ரைனை பொறுத்த வரைக்கும் 15 கிலோமீட்டர் வரைக்கும் உக்ரைனோட அந்த ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ்ன்றது ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ளே இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. இதில் ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளே வரக்கூடிய அந்த உக்ரைனோட குரூப்ஸ் இவங்க வந்து சுமி ரீஜியனில் இருந்து தான் இன்ஃபில்ட்ரேட் ஆகி உள்ளே ரஷ்யாவுக்குள்ளே வரணும். ஸோ சுமி ரீஜியனை மையப்படுத்தி எங்களோட அஃபென்சிவ்ன்றது இப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் SU-30 SU-35 விமானங்கள் இந்த உக்ரைனோட சோல்ஜர்ஸ் அதிகமாக கேதர் ஆகக்கூடிய இடங்கள் எந்த இடத்துல ஒன்று சேருவாங்களோ அந்த இடங்களை நோக்கி அவங்களோட ஏரியல் அட்டாக், இவ்வளவு நாள் உக்ரைனோட சோல்ஜர்ஸ் மேலே இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏரியல் அட்டாக ரஷ்யா பண்ணதே இல்லைன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏரியல் அட்டாக இப்போ சுமி ரீஜனில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால உக்ரைனுக்கு ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் நேரடியாக இப்போ ரஷ்யாவுக்குள்ள வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால கொடுக்கப்பட்ட, சோவியத் ரஷ்யாவில இருந்து பிரிஞ்சு போன நாடுகள் கிட்ட வைக்கப்பட்டிருந்த, இல்லை அவங்க பயன்படுத்திட்டு இருந்த அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ நேரடியாக ரஷ்யாவோட பகுதிகள் முக்கியமான கமாண்டோஸை கொண்டவங்க அதிகமாக இந்த ஆவ்திவிகா பகுதியிலையும் ஆவ்திகாவை பிரித்து எடுத்ததில் இவங்களுக்கு ஒரு முக்கிய பங்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட எலைட்டான ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை இப்போ இங்கே களமிறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே கொடுத்தப்பட்ட எமர்ஜென்சி அலர்ட்ன்றது இந்த சுமி ரீஜியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லையோர பகுதிகளுக்கும் இந்த கர்ஸ்க் ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த சுதா டவுனை சுற்றியும் கொடுக்கப்பட்ட அந்த எமர்ஜென்சி அலர்ட்ன்றது இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா, பெல்கரடோட போர்ஸான் ஒரு முக்கியமான கிராமம், இது வந்து உக்ரைனோட பார்டர்லேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி ரஷ்யாவோட பகுதிகளில் இருக்க கிராமம், அந்த இடத்துல குறிப்பிட்ட செட் ஆஃப் உக்ரைன் சோல்ஜர்ஸ்ன்றவங்க இப்போ உள்ளே இறங்க ஆரம்பித்தாங்க. உள்ளே இறங்கினது மட்டும் இல்லாமல் அந்த டவுனை ஒட்டுமொத்தமாக கேப்சர் பண்ணிட்டதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த இடத்துல புதுசாக ஒரு ஃப்ரண்ட்டை ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நடத்தப்படுற தாக்குதலானது கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு பெரிய வழிகளை கொடுக்கும், உக்ரைன் இவ்வளவு நாள் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ அதை ரஷ்யாவும் அனுபவிக்கணும், ரஷ்யர்களும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரக்கூடிய அந்த கிரவுண்ட் சோர்ஸஸ் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் நடந்து இப்போ வெளியில் வந்திருக்கு. ஸோ ரெண்டு இடங்களில் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை இப்போ உக்ரைன் ரொம்பவே தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, ரஷ்யா ஒரு பக்கம் அவங்களோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அவங்களோட ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தி இந்த உக்ரைன் அந்த ரஷ்யா ஊட்டின பகுதிகளில் இவங்க எங்கெங்கெல்லாம் அதிகமாக கேதர் ஆகிறாங்களோ, எங்கெல்லாம் உக்ரைனோட சோல்ஜர்ஸ் அதிகமாக கூடியிருக்காங்களோ அந்த பகுதிகளை நோக்கி ஒரு தாக்குதலை நடத்துகிறப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பெலாரஸில் இருந்து வெளியில் வருது. எங்கள் மேலே உக்ரைன் ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்க, உள்ளே வந்த ஒரு 3 ட்ரோன்ஸை, உக்ரைனோட ட்ரோன்ஸை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், அதுவும் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், எங்கள் மேலே இப்போ உக்ரைன் ஒரு தாக்குதலை பண்ணிட்டாங்க, இதுக்கான பழிவாங்குதல் நடவடிக்கையை, உக்ரைனுக்கு அந்த பழிவாங்குகிற தாக்குதலை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுன்னு சொல்லிட்டு பெலாரஸ்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா, ஏன்னா நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் பெலாரஸ் வந்து ரஷ்யாவுக்கு அவர் ஆதரவான நாடு. ஏன், இந்த ரஷ்யாவோட இன்வேஷன் உக்ரைன் மேலே முதல் முறையாக பண்ணப்பட்டப்போ பெலாரஸ்லேருந்து ரஷ்யாவோட
ட்ரூப்ஸ் உள்ளே இறங்கினாங்க உக்ரைனோட தலைநகரான கீவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பெலாரஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ரஷ்யாவோட டாக்டிக்கல் நியூக்ஸை கொண்டு போயிட்டு பெலாரஸோட பாதுகாப்புக்காக ரஷ்யா இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக அணு ஆயுதம் வச்சிருக்க ஒரு நாடு பெலாரஸ். அந்த நாட்டில் ரஷ்யாவோட அணு ஆயுதம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டு மேலே உக்ரைனோட ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்துருச்சுன்றதும் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்தது. காரணம், இந்த இடத்துல ஒரு ப்ராக்ஸியாக பெலாரஸை பயன்படுத்தி பெலாரஸில் இருந்து ஒரு தாக்குதலை ரஷ்யாவால் பண்ண முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் இப்போ பெலாரஸில் இன்னும் இருந்துட்டுருக்காங்க. உடனடியாக இப்படி ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா ஒரு டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட்டை பெலாரஸோட பிரசிடென்ட் லுகாஷெங்கோ வெளியிடுறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைனில் இருந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஏவப்பட்ட ட்ரோன்ஸ் ஆனது எங்களோட பகுதிகளை நோக்கி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 1500 மீட்டர் உயரத்தில் இந்த ட்ரோன்ஸ் ஆனது பறந்துச்சு. அதை கவனித்த எங்களோட கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் அந்த 3 ட்ரோன்ஸையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு அதிகமாக எங்களோட டெரிட்டரிக்குள்ளே இந்த ட்ரோன்ஸ் ஆனது பறந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இஸ்காந்தர் மிசைல்ஸ் ஏற்கனவே இந்த பெலாரஸில் இருக்குது. அந்த இஸ்காந்தர் மிசைல்ஸை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஸ்பெஷல் ட்ரூப்ஸை இப்போ உக்ரைனை ஒட்டி இருக்க பார்டருக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, பெலாரஸ் கிட்டத்தட்ட உக்ரைனோட தலைமையில இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸையும் இந்த மிசைல்ஸையும் வச்சுக்கிட்டு இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணக்கூடிய அந்த ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. பெலாரஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோ ரஷ்யா ஸ்டாண்டில் இருக்க ஒரு நாடு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாடு எங்கள் மேலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லித்துவேனியா கூட, லித்துவேனியா பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. ஸோ அப்படிப்பட்ட லித்துவேனியாவே ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரான ஒரு சில மிலிட்டரி டெல்ஸில் ஈடுபட்டப்போ உக்ரைன் இன்னும் நேட்டோவில் சேராத ஒரு நாடு. ப்ராக்ஸி வார் இந்த இடத்துல நடந்துட்டு இருந்தாலும் நேரடியாக நேட்டோட ஆதரவு இன்னும் உக்ரைனுக்கு கிடைக்கப்படல. ஸோ அப்படிப்பட்ட உக்ரைன் மேலே பெலாரஸ் கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட ட்ரூப்ஸை உள்ள அனுப்பி உக்ரைனோட கவனத்தை திசை திருப்பாங்க. எப்படி ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் புது புது ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களில் அங்கே ஈடுபட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கு ஆதரவாக கூடிய சீக்கிரத்தில் பெலாரஸும் அவங்களோட வீரர்களை அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ஒரு பதற்றமான சூழல்ன்றது பெலாரஸுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி பெலாரஸ் கிட்ட நியூக்ஸ் இருக்கு, அதே மாதிரி பெலாரஸ் கிட்ட உக்ரைனோட அந்த முக்கியமான பொசிஷன்ஸ் அடிக்கிறதுக்கு இஸ்காந்தர் மிசைல்ஸையும் ரஷ்யா கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பெலாரஸ் திரும்பவும் ரஷ்யாவுக்காக இந்த உக்ரைன் போரில் களமிறங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னப்பா, ஈரான்லேருந்து ரஷ்யாவுக்கு வெப்பன்ஸ் போகுது, ரஷ்யாவிலேருந்து ஈரானுக்கு தேவையான முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ரொம்ப நாளாக போயிட்டுருந்துச்சு. அதில் இப்போ ஒரு முக்கியமான தகவல் என்ன வந்திருக்குன்னா, ஒரு 300க்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைலை ஒரே ஷிப்மெண்ட்டில் இப்போ ஈரான்லேருந்து ரஷ்யாவுக்கு போக போகிறதா ஒரு தகவலானது வெளியாகியிருக்கு. ஆனால் இது அஃபீஷியலாக ஈரான் வெளியில் வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஒரு தகவலானது இப்படி வெளியில் வருதுன்னு சொல்லிட்டு ஈரானோட முக்கியமான அதிகாரிகள் கிட்ட ஒரு கேள்வியானது கேட்கப்படுது. அப்படி கேட்கப்பட்டப்போ இல்லை இல்லை, நாங்கள் வந்து இப்போ எந்த ஒரு பிளான்லையும் இல்லை, ரஷ்யாவுக்கு பாலிஸ்டிக் மிசைலை நாங்கள் அனுப்புகிறதா இருந்தாலும் இல்லை எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எதையும் நாங்கள் அனுப்புகிறதா இருந்தாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் அதை அனுப்ப முடியும், இல்லைனா இந்த ஒட்டுமொத்த உலகமும் எங்களை இந்த உக்ரைனுக்கு எதிரான போர்ல நீ ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இன்னுமே எங்க மேல நிறைய பிரஷர் போடுவாங்க. சோ இப்போதைக்கு நாங்க அதை எதையும் கொடுக்கறதுக்கான திட்டத்துல இல்லைன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா அதை மறுத்துட்டாங்க. ஆனா இது வெளியில வந்திருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான். முதல்ல நீங்க ஷாகித் ட்ரோன்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஈரான் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டப்பவும் இதே ஒரு விஷயத்த தான் ஈரான் சொன்னாங்க. நாங்க வந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் எந்த ஒரு ட்ரோன்ஸையும் இந்த ரஷ்யாவுக்கு கொடுக்கல, நாங்க வந்து எதுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எவிடன்ஸோட அமெரிக்கா கண்டுபிடிச்சு அவங்க எந்தெந்த ரூட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பர் பண்றாங்க, இந்த காஸ்பியன் கடல் பகுதியை எந்தெந்த வழியிலலாம் அவங்க ஆயுதங்களை பரிமாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் மீடியாஸ் எவிடன்ஸோடு வெளியிட்டதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்தை ஈரான் ஒத்துட்டாங்க. நாங்கள் கொடுத்தோம் தான், ஆனால் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எப்போ கொடுத்தோம், இந்த அக்ரிமெண்ட்லாம் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்னாடியே போட்டாச்சுங்க. நீங்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு ரஷ்யாவுக்கு ஆயுதத்தை கொடுத்தா தான் நீங்கள் வந்து எங்களால் ஆயுதங்களை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களால் ஒரு ப்ரெஷர் போட முடியும். ஸோ நாங்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அப்போலேருந்தே இந்த ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது இந்த போருக்கான பிரச்சனையில் சேரன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை ஈரான் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி பிளாக் மார்க்கெட்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிளாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான், ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா இவங்க எல்லாருமே ரொம்பவும் ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சவங்கனு சொல்லலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட வெப்பன்ஸே பிளாக் மார்க்கெட் மூலமா ரஷ்யாவால் அதிகமாக இறக்குமதி பண்ண முடியும், சைனாவால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட் நெட்வொர்க்கே இந்தந்த நாடுகளில் இப்போ பயன்பாட்டில் இருக்கு. ஸோ பிளாக் மார்க்கெட் வழியாக கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு ஈரானோட ஆயுதங்கள் போகும். இப்போ இந்த 300 பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்றது வெளியே சொல்லப்பட்ட எண்ணிக்கையாக இருந்தாலும் இதை விட அதிகமான எண்ணிக்கையிலான ஆயுதங்கள் வெளியுலகத்தோட கண்களுக்கு தெரியாமல் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு போகும். அதே மாதிரி தான் இப்போ உக்ரைனுக்கு வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் கிரீமியாவோட அந்த கிரீமியன் பிரிட்ஜுக்கான பாதுகாப்பு
அப்படின்றது பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள உக்ரைன் போயிட்டு தாக்குதல் நடத்துவாங்க, இல்லை ரஷ்யாவோட பகுதிகளை உக்ரைன் இன்வைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறப்போ இந்த இடத்துல எது வேணால் பாசிபிள், F-16 ஏற்கனவே வந்துருச்சு, ஒரு 2 F-16 அனுப்பி இந்த கிரீமியன் பிரிட்ஜை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இப்போ இந்த கர்ஸ் பிரிட்ஜ் ரஷ்யாவும் கிரீமியாவும் இணைக்கக்கூடிய அந்த பகுதியானது ரொம்பவே பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேவல் ட்ரோன்ஸ் மூலமா இந்த பிரிட்ஜை தாங்கக்கூடிய அந்த பில்லர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுல ரஷ்யா ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. நிறைய டம்மி பிளாக்கெட்ஸை இந்த இப்போ கடல் பகுதியில் நிறைய மிதக்க விட்டுருக்காங்க. சப்போஸ் ஒரு சூசைட் ட்ரோன் வந்தால் கூட இது மேலே மோதி அடி வெடிக்கிற மாதிரி, இல்லை அதுக்கு முன்னாடியே இது பிளாக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ் அதை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட வேலைகளையும் இப்போ ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கருங்கடல் பகுதியில் கிரீமியாவோட வெஸ்ட் கோஸ்ட்டில் ஒரு கேஸ் பிளான்ட் மேலே உக்ரைனால் ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், ட்ரோன் போட்ஸ் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், அதில் 50 அதிகமான சோல்ஜர்ஸ்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும் உக்ரைனோட மீடியாஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கன்ஃபார்ம்டு நியூஸாக என்ன வெளியில் வந்திருக்குன்னா அந்த இடத்துல GPS ஸ்பூஃபிங்காகவும் நிறைய டம்மீஸை நிறுத்தி வச்சிருந்தாகவும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலானது இப்போ வெளியில் வந்திருக்கு. எத்தனை கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டுச்சு, என்ன விதமான தாக்குதல் அங்கே நடத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 இதை பற்றி எதுவுமே சொல்ல. ஆனால் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இப்போ அவங்களோட தாக்குதலை ரொம்பவே தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க, குறிப்பாக இந்த சுமி ரீஜியனை சுற்றி. இது எல்லாத்தோட ரொம்பவே பெரிய விஷயமா இப்போ பேசப்பட்டிருக்கிறது. ஃப்ரான்ஸ் அண்ட் போலாந்தோட சோல்ஜர்ஸ் இவங்க வந்து மர்சனரிஸாக இப்போ உக்ரைனுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நேரடியாக எக்ஸ் ஆர்மி மேன்ஸ் இல்லை ஆர்மியிலேருந்து வெளியில் வந்தோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த கர்ஸ்க் பேட்டலில் உக்ரைனோட ஆதரவாக இப்போ நிறைய இடங்களில் சண்டை போட்டுட்டு இருக்கிறதா ரஷ்யாவோட ப்ரோ ரஷ்யன் டெலிகிராம் சேனல்ஸ் இல்லை பிளாகர்ஸ் எல்லாருமே வீடியோவோட ஒரு விஷயத்தை இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இந்த விஷயமானது உண்மையிலே நடத்தப்பட்டு இல்லை ரஷ்யாவால் இவங்க சிறைப்பிடிக்கப்பட்டாங்கன்னா நேட்டோ விசஸ் ரஷ்யான்ற ஒரு போரை கொண்டு வரதுக்கான முடிவாக கூட இது மாறும். ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு எதிரான நிறைய செயல்களில் நேட்டோ ஈடுபட்டு இருக்காங்க. நேட்டோட மிசைல் ஆப்ரேட்டர்ஸ், நேட்டோட ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லிட்டு உக்ரைனுக்குள்ள நிறைய நேட்டோட நடமாட்டம்ன்றது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா விசஸ் நேட்டோன்ற யுத்தத்தை இப்போ நடக்கக்கூடிய செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே, ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் பெலாரஸ் அந்த இடத்துல அதிகமாக சோல்ஜர்ஸை குவிக்கிறப்போ உக்ரைனோட கவனம் அந்த இடத்துல சிதற ஆரம்பிக்கும். இருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்கள்லையாவது ரஷ்யாவோட பார்டரை உடச்சிக்கிட்டு உக்ரைன் உள்ளே தான் போக முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா ரஷ்யாவால் அவங்களோட பார்டரில் எல்லா நேரத்திலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறப்போ இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனில் உக்ரைனை பெருசாக கண்காணிக்க முடியாது, இல்லை உக்ரைன் மேலே பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்றது இப்போ உக்ரைனோட ஒரு கணக்காக இருக்குது. இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட இந்த கணக்கு உண்மையிலே அவங்களுக்கு பலன் கொடுக்குமா, இல்லை ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்தில் இவங்க இன்னும் என்ன விதமான செய்கைகளை செய்ய போகிறாங்கன்றது வரப்போகிற ஒரு சில நாட்களில் நம்ம கண்டிப்பாக தெரியும். ஆனால் பெலாரஸை பொறுத்த வரைக்கும் பெலாரஸோட இன்வால்மெண்ட்ன்றது இந்த யுத்தத்தில் உக்ரைனுக்கு எதிராக நேரடியாக அவங்க இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உக்ரைனுக்கு வரப்போகிற காலத்தில் பெரிய பிரச்சனைகள் காத்துட்ருக்கு. ஏன்னா ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும் நேட்டோவாக இருக்கட்டும் எப்படி ரஷ்யாவுக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களோ அதே மாதிரி தான் பெலாரஸ் மேலே கை வைக்கிறதுலையும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. காரணம் இந்த ரஷ்யாவுக்கும் பெலாரஸ்க்கும் நடுவில் பல உடன்படிக்கைகள் பல இராணுவ ஒப்பந்தங்களானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல பெலாரஸோட செக்யூரிட்டிக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கண்டிப்பாக ரஷ்யா இறங்கும். ஸோ ஐரோப்பிய ஒன்றையும் சரி நேட்டோவும் சரி அந்த அளவுக்கு பெலாரஸ் கிட்ட அதிகமாக வச்சுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ உக்ரைனுக்கு வரப்போகிற காலங்கள்ன்றது கண்டிப்பாக சவாலாக இருக்கும்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் F-16 ஒரு சில இடங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு தகவல் நடந்திருக்கு, அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு முன்னாடி விடுபடுது உங்களாக இருக்கேன்.